हेलो फ्रेंड्स, वेलकम टू रिंग फॉर लक। இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட் பீன்ஸ் துவரன், அது செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸ், ஒரு வெங்காயம், கால் கப் தேங்காய், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி லைட்டா தள்ளி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கலாம். ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேக வைக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸ் தோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.